ஓம் குருப்யோ நமக. இதுவரை நாம் நம்முடைய வைதிக மதத்தின் பல்வேறு அம்சங்களை பார்த்துவிட்டு கடைசியில் கர்மதத்துவத்தை பற்றி விரிவாக பார்த்து முடித்தோம். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம் ஆகிய மூன்று கர்ம பலன்களின் விளைவாக ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுத்து வருகின்றான். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் என்று ஆதிசங்கரர் சொல்கின்றார். இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பது எப்படி என்ற கேள்வி வரும்போதுதான் நாம் தத்துவத்திற்குள் நுழைகின்றோம். தத்துவம் என்றால் ஆராய்வது, விசாரம் செய்வது. எதை பற்றிய விசாரம் என்றால் சில அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தேடலே தத்துவ விசாரம் எனப்படுகிறது. இந்த பிறவிகளை எடுக்கும் ஜீவன் யார், இறைவன் என்பது என்ன, உலகம் என்பது என்ன, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தின் தன்மை என்ன, இந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, பந்தம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, இது போன்ற அடிப்படை கேள்விகளுக்கான விடையை தேடத் துவங்குவதுதான் தத்துவ விசாரம். நம் பாரத தேசத்தில் இந்த தத்துவ விசாரம் மிக பிரபலமாக இருந்து வந்தது. சில நூற்றாண்டு காலம் வரை கூட நம் நாட்டில் தத்துவ தேடல்கள் பாமரர் முதல் சான்றோர் வரை மிக பிரபலமாகவே இருந்து வந்தது. பல சான்றோர்கள் இந்த தத்துவ கேள்விகளுக்கான பதில்களை சித்தாந்தங்களாக முன்வைத்தார்கள். அதற்கு தத்துவ தர்சனங்கள் என்று பெயர். தர்சனம் என்றால் பார்வை, முடிவு, சித்தாந்தம் என்று பொருள். எதன் அடிப்படையில் தங்களுடைய தர்சனங்களை அமைத்தார்கள் என்று பார்த்தால் பிரமாணத்தின் அடிப்படையில் அமைத்தார்கள். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி என்று பொருள். உதாரணமாக, கண் மூலமாக வர்ணத்தை பார்க்கின்றோம், காதின் மூலமாக சப்தத்தை கேட்கின்றோம். அவ்விதம் கண், காது ஆகிய ஐம்புலன்களும் பிரமாணமாக ஆகின்றது. இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். மற்ற பிரமாணங்களை பற்றியும் தத்துவ தர்சனங்களை பற்றியும் மேலும் அடுத்த பகுதிகளில் தொடரலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.